அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நண்பருடைய கேள்வி என்ன அப்படின்னா, கர்மாவை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா? ஏன்னா நிறைய விஷயம் இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்மா என்பது நம்ம வந்து மூன்று வகையாக பிரிக்கிறோம். கர்மாவை மாற்றவே முடியாது அப்படின்னு ஒரு சில நிகழ்வுகள் இருக்குது. ஒரு சில கர்மாக்களை வினை பயனை மாற்ற முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது ஏஎல்பி அச்சய இலக்கண பத்தியதில் நாங்கள் சொல்கிறோம். ஏன் வாழ்க்கையில் வந்து கர்மம் மாற்ற முடியாதுன்னு அப்புறம் எதுக்கு பாவம் எதுக்கு புண்ணியம் எதுக்கு? ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டு பாதைகள் இருக்கும். இந்த இரண்டு பாதைகளை நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாதுயா நீங்கள். ஏன்னா இப்போ எத்தனை பேருக்கு நம்ம வந்து உதவி செய்கிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா உடைகள் எடுத்து தானம் பண்ணுறாங்க. இப்படி எவ்வளோ நிகழ்வுகள் வாழ்க்கையில் வந்து தான தர்மங்கள் செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க, பொருளால் மனசால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா இந்த மாதிரி ஒரு வழி காமிக்கக்கூடிய எவ்வளோ வழிமுறைகள் நம்ம வந்து உதவி செய்கிறோம். நம்ம புண்ணியம்னு தானே சொல்கிறோம். மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் மற்றவங்க நல்லது செய்யக்கூடிய எவ்வளோ நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஒரு சில பேர் நல்லது செய்வாங்க, ஒரு சில பேர் கெடுதல் செய்வாங்க, ஒரு சில பேர் நல்லதும் கெட்டதும் செய்யாமல் அப்படியே பயணிப்பாங்க. அப்போ நல்லது செய்யும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் கிடைக்கும்ல. அன்றைக்கி அவர் சாப்பாடு போட்டாருங்க அவர் வீட்டில், அந்த ஒரு புண்ணியம் தாங்க இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவர் காப்பாற்றுது. ஒரு பைக்கில் ரெண்டு பேர் போயிருப்பாங்க, ஒருத்தர் அடிபட்டிருப்பார், ஒருத்தர் அடிபட்டிருக்க மாட்டார். நல்லா பார்த்துங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க நீங்கள் பாருங்கள். ஒரு காரில் நாலு பேர் போவாங்க, ரெண்டு பேர் இறந்து விடுவாங்க, ரெண்டு பேர் பழிச்சுவாங்க. அது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றி விட்டாருங்க. அவர் அந்த சாப்பாடு போட்ட புண்ணியம் தாங்க அவர் காப்பாற்றுனுச்சு. அவர் அந்த விஷயம் செஞ்சார் பாருங்கள், அதுதாங்க அவரை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துது. அவர் இந்த சொத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லார் சொத்தையும் பிடுங்க எடுத்துக்கிட்டாருங்க. இதை நீங்கள் ஊரில் சொல்லுவாங்கள்ல, இந்த பாவ புண்ணியங்கள் மிக மிக கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வினை பயணம் செய்யுமான செய்யும். அப்போ வினை நீங்கள் நல்லது கெட்டது உண்டு அப்படின்னா, நன்மை தீமை உண்டு என்றால் கண்டிப்பாக வந்து பாவ புண்ணியம் இருக்குன்னா கர்மா உண்டு, கர்மா மாறும். கர்மா வந்து ஒரு சில நிகழ்வுகள் மாறும், ஒரு சில நிகழ்வு மாறாது. நாங்கள் அதுக்காக தான் வந்து 12 கட்டங்கள், 6 கட்டங்கள் மாறும், 6 கட்டங்கள் மாறாது, இயங்கும் இயங்காது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எதெல்லாம் இயக்கலாம், எதெல்லாம் இயக்கக்கூடாது அப்படின்னு நான் ஒரு கணக்கு வச்சுருக்கோம். உதாரணமாக சொத்தில் இருக்கக்கூடிய கர்மா, எப்படி சொத்தோட சம்மந்தப்பட்ட வினைப்பேன். ஒரு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனையாக இருக்கானே இருக்குது, அதை வந்து சரி செய்ய முடியுமான்னு அதை வந்து அப்படியே அனுபவிச்சு தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் சொத்தை வச்சுக்கிட்டு 30 வருஷமாக கோர்ட்டு கேஸ் அலைவாங்க. உண்மையிலே இந்த தான் சொல்லல, அழகாக பிரித்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கக்கூடிய காலகட்டங்களாக முடிஞ்சு அந்த ஜாதகர் அந்த கோர்ட்டு கேஸ் நாளைஞ்சு 30 வருஷம் முடிஞ்சு 31 வருஷம் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த சொத்து மட்டும் அனாதையாக இருக்கும். இதுக்கு என்ன சொல்கிறது? அடுத்தது உதாரணமாக இந்த வினைப்பயனில் பார்த்தீங்கன்னா, அது வினைப்பயன் சொல்கிறது கர்மாவை. கர்மாவை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கனவுகள் வர்றது வந்து எதுவுமே திட்டமிட்டு வராதியா. கற்பனைகள், கனவுகள், மனம், சித்த பிரமை, பைத்தியம், அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இது எதையுமே வந்து இது நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது ஒரு அதுக்கு எது கண்ட்ரோல் பண்ணலாம், எது கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்கிறது அந்த ஜாதகத்து பிரகாரம் தான், ஜாதகத்தோட அமைப்பில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் இந்த ஜாதகருக்கு இது அமையுமா அமையாதா, இந்த ஜாதகருக்கு இந்த யோகங்கள் உண்டா இல்லையாங்கிறத ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அதோட்டு கிரக அமைப்புகளுக்கு தந்தார் போல் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். ஒருத்தர் 100 ரூபா இருக்குது, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட 100 ரூபா பணத்தை கொடுத்துட்டோம், ஒருத்தர் வந்து ஒரு 50 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு 50 ரூபா தான தர்மங்கள் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறாரு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த 100 ரூபாய் யாருக்கும் செலவே பண்ணாமல் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 100 ரூபாயும் செலவு பண்ணிடுறாரு. இந்த 3 பேருக்கும் உள்ள இடைவெளியாக தான் நம்ம வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து
கடந்த காலத்தில் உள்ளது இந்த கர்மா, நிகழ்காலத்தில் உள்ளது, எதிர்காலத்தில் உள்ள நடக்க போகக்கூடிய நிகழ்வுகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து மூன்று விதமான நிலைகளை நாங்கள் வந்து அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தில் கணக்கீடு பண்ணுறோம். இப்போ உதாரணமாக வந்து பிறக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா கர்மம் மாறுமோ மாறாத அப்படின்னா மாறுங்கிறதுக்கு ஒரு நிகழ்வு வந்துச்சு. சரி, இதுக்கு வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒப்பீடு பண்ணணும்ல, ஒரு ஆய்வு முறை அப்படிங்கிறது மக்களுக்கு அது பயன்படணும், மக்களுக்கு பயன்படும் போது ஒரு நிகழ்வுகள் ஒரு தரவுகள் அடிப்படையில் அது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுறேன், ஜாதகர் வந்து பிறக்கும்போது அவருடைய நிகழ்வுகள் வந்து தன்மைகள் அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த ஜாதகம் வந்து ஒரு 75% நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வயது ஒரு 30 வயது, இந்த 30 வயது கடந்த கால அந்த 30 வயது கடந்து வந்திருக்கார்ல, அதில் நல்லது கெட்டது பண்ணியிருப்பார்ல. உண்மையிலே இந்த 30 வயதில் நடந்த நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் 4 பேருக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சுருப்பார், உதவி செஞ்சுருப்பார், மனசால், பொருளால், வார்த்தைகளால், யாரையும் சங்கடப்படுத்தாமல் அதெல்லாம் இந்த ஒன்று கவலைப்படாதீங்க, இப்படி பண்ணுங்கள், இது ஜெயிக்கும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள், அறிவுரை சொல்கிறதல், இதெல்லாமே ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் சரி பண்ணி அவர் வாழ்க்கையை, யாரோ ஒரு 4 பேரோட வாழ்க்கையை வந்து கடவுள் சரியான ஒரு பாதை காண்பித்த ஒரு நபர் வந்து 30 வயது வரும்போது அவருடைய கர்ம நிகழ்வுகள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்கும். அப்போ இந்த 30 வருஷம் பண்ண நிகழ்வுகள் இருக்கு பாருங்கள், அது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வருஷம் 1 மாதம் 10 நாளைக்கு அது மாறும். இதுதான் நாங்கள் சொல்லி கொடுக்குறது, 1 வருஷம் 1 மாதம் 10 நாள். இந்த 1 வருஷம் 1 மாதம் 10 நாளில் செயல்படக்கூடிய செயல்கள் உங்களுடைய நிகழ்காலத்தில் பிரதி பிம்பங்களை, அந்த பிம்பங்கள் எப்படி வெளிப்படும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக வெளிப்படுங்க. ஒரு கஷ்டமான நேரத்தில் யாரோ வந்து அதெல்லாம் இதை நல்லா பண்ணுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார், சூப்பராக வரும். அந்த மாதிரி எங்கேயோ இருந்து உங்களோட நிகழ்வுகள் நீங்கள் எங்கேயோ செய்த, நீங்கள் 2 வயசில் செஞ்ச ஒரு விஷயம், 10 வயசில் செஞ்ச ஒரு விஷயம், 20 வயசில் செஞ்ச ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையை வந்து 60 வயசில் பயன்படும். இந்த 60 வயது நிகழ்காலமாக இருக்கும்போது ஒரு சின்ன நிகழ்வு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதுக்காக தான் வந்து நீங்கள் எப்பவுமே எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமான மாற்றும். அதுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தணும். அப்போ வந்து கர்மா அப்படிங்கிறது மாறுமா? மாறும். ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் மாறும், ஒரு குறிப்பிட்ட செயல்கள் மாறாது. நீ இப்பயும் சொல்கிறேன், இந்த 30 வயதில் வந்து 100% ஆகிட்டு அப்படின்னா சந்தோஷமாக வாழ்க்கை வாழலாமா? நான் வாழலாம். இப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு பணம், காசு, வசதி, வாய்ப்பு, செல்வாக்கு, அதிகாரம், சுகம், சந்தோஷம் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து, ஏன் அப்படின்னா இப்போ சந்தோஷமாக இருக்கிறது பார்த்து அப்படியே போகணும்ல, யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தான தர்மங்கள் பண்ண முடிஞ்சோ அவ்வளோ தான தர்மங்களை பண்ணி அவர் அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டு போனால் கண்டிப்பாக அவருடைய ஜாதகம் 100% அப்படியே நிற்கும் ஃப்யூச்சரில். அப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஜாதகம் சொல்லிவிட்டு அந்த நிகழ்வுகளை கண்டுக்காமல் ஒரு தான தர்மங்களை பண்ணாமல் செய்கிறதெல்லாமே வந்து அதர்மங்களை செஞ்சுட்டு இருந்தாருன்னா, ஏன்னா காசு வந்தோடனே, அதிகாரம் வந்தோடனே, போதை புகழ் உச்சுக்கு வந்தோடனே என்ன நடக்கும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு நிகழ்வு வந்துடும். அப்போ வந்து எல்லாம் என்னால் முடியுது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாமே நான் தான் செய்கிறேன், நான் என்னுடைய முயற்சியெல்லாம் எல்லாமே நடக்குது. ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கடவுள் எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் என்னுடைய முயற்சி தான் அப்படிம்பாங்க. முயற்சிகள் அப்படிங்கிற விஷயம் நான் இப்பயும் சொல்கிறேன், முயற்சியும் திறமையும் எல்லார்ட்டையுமே இருக்குங்க. ஏன் ஜெயிக்கலை? ஜெயிக்க வேண்டியதானே எல்லாருமே. உலகத்தில் பிறந்த ஒரு 100 பேரில் 10 பேர் மட்டும் ஏன் ஜெயிக்கிறாங்க? எல்லார்ட்டையும் முயற்சி இருக்குல்ல, உங்கள்கிட்ட இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குல்ல, யார்கிட்ட இல்லை சொல்லுங்கள். முயற்சி என்பது எல்லார்ட்டையும் இருக்குது, திறமை என்பது எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனால் கடவுளோட அனுக்கிரகம் இல்லை அதிர்ஷ்டங்கிற ஒரு விஷயம், அந்த காலம்ங்கிற விஷயம், இல்லை காலத்தோட கணிதம், இல்லை காலத்தோட திட்டமிடல், காலத்தோட நிகழ்வு, இதெல்லாம் புரிந்து கொண்ட ஒரு சில நபர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுதான் ஜோதிடம் படிங்க, ஜோதிடம் பாருங்கள் அப்படிங்கிறத விட ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு உங்களோட சின்ன ஒரு புரிதல், இல்லை இல்லை எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு கிடையாது, எல்லாத்துக்கும் மேலே அப்பாற்பட்ட கடவுளோட அனுக்கிரகம் வேணும், அப்போ தான் அந்த கிரக நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், அந்த இயற்கை தெய்வங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், உங்கள்
வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். கர்மா என்பது மாறும், காலத்திற்கேற்ப மாறும். உங்களுடைய பாவ புண்ணியங்கள் எப்படி உண்மையோ அதேபோல் கர்மா என்பது உண்மை. பாவ புண்ணியங்கள் இருக்கும்போது, பாவம் இருக்கும்போது இங்கே கர்மங்கிறது கூடும், புண்ணியம் இருக்கும்போது கர்மா செயல் நல்ல செயல்களாக அது வந்து கூடும் குறையும். அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு நல்லது கெட்டது இருக்குது. அது பெரிய செயலாக இருக்குது இல்லை சின்ன செயலாக இருக்குது. பெரிய செயலாக இருந்தால் பெரிய தண்டனை உண்டு, சின்ன செயலாக இருந்தால் சின்ன தண்டனை உண்டு. அதே போல் தான் வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன செயல்களுக்கும் அதில் தகுந்த பாடம் உண்டு. அது அந்த ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு, அந்த கிரகங்கள் ஒரு கோடி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அந்த ப்ரோக்ராம் அழகாக செய்யுது. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஜோதிடத்தை படிங்க. அதோட கர்மா என்பது மாறும் அப்படிங்கிறத அந்த நிகழ்வோட பதிவு செஞ்சு இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பதிவு செய்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.